வேர்ல்டு ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக சாதனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யார் கைக்கும் வந்து பண்ண முடியாதுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கான கைடன்ஸும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரூபிக் கியூப்ஸ் அப்படின்றது, நம்மளோட அந்த ரூபிக் கியூப் வந்து சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வேணால் நம்ம ரூபிக் கியூப் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் அந்த ரூபிக் கியூபே வந்து கண்ணை கட்டிட்டு ரூபிக் கியூப் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனால் அந்த சேலஞ்சிங்கே வந்து நம்ம பர்சன்ஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுறது வித்தின் செகண்ட்ஸில் வந்து முடிக்கிறவங்க எல்லாமே நம்மக்கிட்ட ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 6 வயசில் 3 உலக சாதனை படைத்த சர்வேஷ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து அவர் சிஎம் கிட்ட கூட அவார்டு வாங்கியிருந்தாங்க. 6 வயசில் 3 உலக சாதனை பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெட்மில்ல வந்து 30 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஒரே சிங்கிள் ஸ்பீடில் வந்து பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 வயசில் அதிகமான மாரத்தானில் பார்ட்டிசிபேஷன் பண்ணது வந்து சர்வேஷ் மட்டும்தான். ஸோ அவரே வந்து இப்போ நிறைய அவார்டு வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீடில் வந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க, ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் சைக்கிளிலேருந்து இறங்காமல் கிட்டத்தட்ட 25 ஹவர்ஸ்க்கு மேலே வந்திருப்பாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு உலக சாதனை படைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ ஒரு சேலஞ்சிங் இருக்குது. 25 மணி நேரம் வந்து நான் ஸ்டாப்பாக அவருடைய அந்த சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்ருப்பாங்க, குளுக்கோஸ் ஜூஸ் அந்த மாதிரி மட்டும்தான் குடிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவில் வந்து அந்த ரெக்கார்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரெக்கார்டு. அகைன் சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம ஒரு சைக்கிள்லையோ நம்ம ஒரு பைக்லேயோ இல்லை வந்து காரில் வரோம் அப்படின்னா கூட ஒரு ரெஸ்ட்ன்றது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஆனால் அந்த ஒரு பர்சன் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் 25 மணி நேரத்தில் வந்து கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அச்சீவர்ஸ் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வராங்க. அவங்கள நம்ம நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஹானர் பண்ணுறம்போது எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் கடலளவு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவங்க அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் வரும், அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு அவங்களோட லைஃப்லேயே முதல் அச்சீவ்மெண்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவர்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் நாமும். ஸோ இன்னும் நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ டேலண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலாம் சொல்கிற கடை வந்தீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னிஷன் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். இப்போ நம்மளுடைய February 25th சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஹானர் செரமனி 8th edition கலாம் சொல்கிற கடை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு மெயினாக மீடியா பார்ட்னராக வந்து சினி ஜினி அவங்க வந்து ஒரு பார்ட்னராக நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கலாம் சொல் ரெக்கார்டும் ஒன்றா இணைந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.